அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்வு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் ஏன்னா ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான அந்த தேதி வந்து இன்னும் சொல்ல அது லிங்க் வந்து நம்மளுக்கு கொடுக்கல அதை எப்போ கொடுப்பாங்க இல்லை ஜூன் இருபத்தாறு இருபத்தேழு எக்ஸாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி வினாக்கள்லாம் வந்துட்டுருக்கோம் அதற்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தேர்வு பார்த்திங்கன்னா மே இரண்டு அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு முடிஞ்ச பிறகு அரசாங்கம் பதவியேற்றப்ப பதவியேற்ற பிறகு தான் துரிதமாக நடவடிக்கைகளை வந்து இறங்குவாங்க அதே சமயம் இப்போ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது ஏன்னா நாளுக்கு நாள் கொரோனா பரவல் வந்து அதிகரித்து கொண்டே போகிறதால நிச்சயம் முதல்ல என்னுடைய உடல்நிலை வந்து நல்லபடியாக பார்த்துக்குங்க தேர்வு வந்து கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதனால் அதுக்கு நான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது நடந்தால் நடந்த அது ஒன்றும் அதை நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்ல இருபத்தாறு இருபத்தேழு தான் உங்களுக்கு எக்ஸாம் ஜூன் இருபத்தாறு இருபத்தேழுக்கும் இருபத்தாறு இருபத்தேழு தேதிக்குள்ளே முதல்ல நீங்கள் உங்களை தயார்படுத்தி முடிச்சிக்கணும் அவளை நான் ரெடி எக்ஸாமுக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக படிச்சுட்டேன் ஏன்னா இப்போ ஒரு சில பேர் போகிற வரைக்குமே சொல்லுவாங்க ஐயோ நான் இந்த பகு இந்த யூனிட்டை படிக்காத விட்டேன் இந்த யூனிட்டில் கொஞ்சம் மாதம் படிச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க ஆனால் மாதிரி எதுவும் சொல்லாத ஜூன் இருபத்தாறு இருபத்தேழு தேதிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரெடியாக இருங்க நீங்கள் எல்லாத்தையுமே ரெடியாக நான் ரெடி படித்து முடிச்சிட்டேன்னா அப்புறமேட்டு நீங்கள் எக்ஸாம் எதிர்பாருங்க தப்பே கிடையாது இப்போ எக்ஸாம் தள்ளி போச்சுன்னா என்ன பண்ணுறது என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஒரு சில பேருக்கெலாம் ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எக்ஸாம் தள்ளி போச்சுன்னா நீங்கள் ஒரு பாசிட்டிவாக நினச்சி எப்படின்னா நம்ம ஒரு சிறு ஒரு யூனிட்டில் வந்து கொஞ்சமாக படிச்சுருப்பீங்க இல்லாத உங்களுக்கு கிடச்சிருக்காது ஒரு யூனிட் வந்து மெட்டீரியல் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு இருந்திருக்காது ரெஃபரன்ஸ் புக்கு கிடச்சிருக்காது சரி நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிக்கலாம் அதுக்கு தான் இந்த டைம் இருக்குது நம்ம அப்படின்னு நினச்சிட்டு இப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க நம்ம ஒரு சில இந்த சைக்காலஜி எஜுகேஷனாக கொஞ்சமாக தானே படித்தோம் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணோம் ஜிகேவும் கம்மியாக தானே படித்தோம் நல்லா படிச்சுக்கும் நம்ம மேஜரில் எந்தெந்த யூனிட் ஒரு சில யூனிட்டில் வந்து கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்துட்டு போனோமே நல்லா டீப்பாக பார்ப்போம் மறுபடியும் அப்படி இதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து இதை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு யூஸ் பண்ணிக்கணும் இப்படி நினைங்க அதே போல் நாட்கள் தள்ளி போக உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து உயர்ந்து கொண்டே தான் போகணும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதை விட்டுட்டு இன்னும் மூணு ரெண்டு மாதம் தள்ளி போச்சுன்னா மூணு மாதம் தள்ளி போச்சுன்னா முதலே எல்லாம் எப்படி நினைப்பீங்க முதல்ல எக்ஸாம் டேட்டு சொல்லிட்டோம் அப்புறம் பார்த்துக்குவோம் இல்லை அப்புறம் சொல்லியும் பார்த்தீங்கன்னா கேப் அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் தான் மூணு நாலு மாதம் இருக்குது இப்போல்லாம் படித்தா மறந்து போய்டும் அப்புறம் இன்னும் ஒரு மாதம் காலம் கிடத்துறது இதேமாரி சொல்லி சொல்லி கடைசியில் அப்படி பண்ணிங்கன்னா சுத்தமாக படித்ததெல்லாம் மறந்து போய் கடைசியில் மார்க் வந்து மிக மிக குறைவாக எடுப்பீங்க அப்போ நாட்கள் தள்ளி போச்சுன்னா மதிப்பெண்கள் உயரத்துக்கு என்ன செய்யணுமோ அது தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்கணும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒர்க் பண்ணலாமா இல்லை வீட்டிலேருந்து படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எல்லாேருக்கும் இருக்கும் என்னுடைய கணக்கு வந்து நீங்கள் உங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதை கேட்ட போல் பண்ணீங்க ஏன்னா ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மோஸ்ட்லி இப்போ வந்து ஸ்கூல் எதுவும் ஓப்பன் ஆகாது ஏன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டுருக்கோம் ஒரு சில ஸ்கூலில் வந்து வர சொல்லியிருப்பாங்க அது உங்களுக்கு தான் தெரியும் எப்படி சுச்சுவேஷன் இருக்குது உங்களுக்கு அதுக்கு தான் கிடைக்கக்கூடிய நாட்களை பயன்படுத்திங்க இப்போ வந்து இப்போ மோஸ்ட்லி இப்போ மே மாதம் வந்து லாக்டவுன் போடுற மாதிரி பேசுகிறாங்கன்னா நம்மளும் சரி வீட்டில் தான் இருப்போமா இப்போ இந்த இதுக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கும்ப்பா இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினச்சிட்டு முடிச்சிட்டு அப்புறமேட்டு கூட நீங்கள் ஒர்க் பண்ணுற போகிற ஏன்னா ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் அது உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும் அதுக்குமாரி பண்ணுங்க அது ஆனால் அந்த டீச்சிங் லைன் இல்லாத வேறு லைனில் இருக்கிறவங்க இல்லை வேறு ஏதோ இருக்கிறவங்க இப்போ விட்டுட்டு வந்து படிச்சுட்டு இருக்கவங்களாம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல அதுக்கு பற்றி கவலைப்படாதீங்க வேலைக்கு போகணும் முடிவு பண்ணிட்டோன்னா எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது நிறைய பேர் கேட்பாங்க நீ வேலைக்கு போ இப்போ இந்த இதில் பாஸ் பண்ணலாம் என்ன பண்ணணும்னு உங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க அவங்கள்ட்டலாம் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுங்க அவ்வளோதான் வேற எதுவும் நீங்கள் சொல்ல அந்த நம்பி அந்த தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே எப்போ வருதோ அப்போ தான் நீங்கள் வந்து தேர்வில் வந்து வெற்றி பெற்றதாக இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் வெற்றியை பெற முடியாது யாராவது உங்களை பார்த்து நீ போகணுன்னா என்ன பண்ணணும் இப்போ வேலை விட்டு வந்து வீட்டில் படிக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வேலைக்கு போயிடலாம் ஏன்னா நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னு தாராளமாக இருந்து படிக்கலாம் போல் இந்த குரூப் ஸ்டடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லையும் கேட்டுருக்கீங்க எனக்கு ஃபோன் மூலயமா கேட்டாங்க நான் சொல்கிறது எப்படி படிக்கிறது தவறே கிடையாது ஆனால் அது படிக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது ஏன்னா நானுமே தனியாக தான் படித்தேன் ஏன் இப்போ குரூப் ஸ்டட்டி படிக்கிறதால நிறைய விஷயம் வந்து ப்ளஸ் இருக்குது ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு யூனிட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு தெரியாது நம்ம நண்பனுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது நமக்கு தெரியும் இப்படி ஷேர் பண்ணி படிச்சிக்கலான்னு வச்சிங்கன்னா அப்படியே ஓரளவு ஒரு கம்ப்ளீட்டாக படிக்கிறது வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் அதுவே வந்து ஒரு சில டைமில் வந்து அப்படியே நெகட்டிவாக போய்டும் நான் அதை சொல்ல விரும்பல ஏன்னா அது நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் சேர்ந்து படிக்கும்போது போது இருந்து எல்லா விஷயத்தையும் உள்வாங்கிப்போம் உள்வாங்கிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் கூட ஏன்னா என் நானே அனுபவிச்சிருக்கேன்னா ரெண்டு பேர் என் நண்பனே எனக்கு இந்த மாதிரி இல்லைன்னா நான் நான் இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே வேலைக்கு போயிருக்க வேண்டியது அந்த ஸ்டோரிலாம் சொல்ல விரும்பல அது நம்மகிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்குவாங்க நான் உங்கள்கிட்ட ஏதாவது கிடைச்ச அளவில் கொண்டு கொடுக்கணுங்கிற மனசு வந்து வராது அது அதனால நம்மளுக்கு தெரியும் போது அதுவே மனசடையில் ஆகி உட்காந்துருப்போம் அதெல்லாம் அது இடமே வேணாம் தாராளமாக நல்ல உங்களை போல் நல்ல ஆர்வமாக இருக்கிறவங்க நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க கூட சேர்ந்து படிக்கும் தப்பே கிடையாது படிச்சு தான் ஆகுணுங்கிற கட்டாயம் கிடையாது நம்ம விஆர் டீச்சர்ஸ் ஏன்னா நீங்களும் வந்து எம்எஸ்சிபிஐ முடிச்சிட்டிங்க முடிச்சிட்டீங்க போது தாராளமாக உங்களால் முடியும் அதனால் எங்கள் எந்த விதமான அச்சமும் கொள்ள தேவையில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எப்போ நடந்தாலும் சரி தான் எக்ஸாமு அந்த இனிமேல் அடுத்த இப்போ வரக்கூடிய டிஆர்பியில் நான் பாஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் அதை மட்டும் இலக்காக வச்சுக்கிட்டு நல்லா படிங்க தேர்வில் நிச்சயம் வெற்றி பெறுவதற்கு கல்வி சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி